வணக்கம் நண்பா, நாம இன்னைக்கு லெஜெண்டோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. நம்ம லெஜெண்ட் டிராமாவோட ப்ரீவியஸ் எபிசோட் எண்டில் மின்சூன் வந்து ஜியாங்க பாக்குறதோட போன எபிசோட் எண்டாக இப்ப என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். இப்ப மின்சூன் வந்து அவன் உயிரோடு இருக்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொல்றான். அதுக்கு ஜியாங்கும் ஒத்துக்கிட்டு மின்சூனோட பவரை திரும்பி கொண்டு வர ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். ஏன்னா நடந்த சண்டையில மின்சூன் அவனோட சக்தியை இழந்துட்டான். இப்ப நம்ம சாயாவை காமிக்கிறாங்க. நம்ம சாயா வந்து அவளோட பிளட்டை தூய்மைப்படுத்த போக இந்த பக்கம் லீசன் சொர்க்க மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணி சாயா எங்க இருக்கான்னு தேட, அதே நேரத்துல குவான் வந்து ஷென்னை எப்படியாவது குணப்படுத்த ட்ரை பண்றான். அதே சமயத்துல நம்ம யுஞ்சியோட சீடன் வந்து இளவரையில இருக்கிற நம்ம யுஞ்சியும் லின்னையும் அங்கிருந்து தப்பிக்க வைக்க இங்க ஜியாங் வந்து மின்சூனை செக் பண்ணி சாயா உங்க உடல சீல் பண்ண பிறகு அதோட சைடு எஃபெக்ட் உங்களோட உடம்பு முழுக்க ஊடுருவிருக்கு, அது உங்க போனை டேமேஜ் பண்ணிருக்கு. அதனால இப்ப ஒரு மருத்துவரா உங்க காயத்தை சரி பண்ண முடியுமே தவிர சாயாவோட ஸ்பெல்ல எதுவும் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா நான் உங்களை பழையபடி மாத்த ட்ரை பண்றேன். ஜியான் அவர்களே, ஃபர்பிடன் மேஜிக்னு சொல்லக்கூடிய ஒரு சாபத்தால உங்க குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை உடைக்க பல வருஷமா நீங்க பல மருத்துவரை வர வச்சு வருஷ வருஷம் போட்டி நடத்துறீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஏதாவது பலன் கிடைச்சதா? ஆனா ஜியான் வந்து அந்த ஃபர்பிடன் மேஜிக்க உடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்குதான் மறுபிறப்பின் பேர் வச்சு குவானுக்கு அனுப்புவாரு. ஆனா அதை பத்தி மின்சூன் கிட்ட சொல்லாம மறைச்சிடுறாரு. அப்ப மின்சூன் போன பிறகு ஜியானோட மாணவன் வந்து, குருவே நாம ஏன் தங்க தெய்வத்து மேல போட்ட சாபத்தை உடைக்க மறுபிறப்பை யூஸ் பண்ண கூடாது? டேய் என்ன பேசுற, அது வொர்க் ஆகுதா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அதால என்ன சைடு எஃபெக்ட் ஆகும்னு கூட நமக்கு தெரியாது. இது தெரியாம நம்ம எப்படி அதை அவர் மேல யூஸ் பண்றது? குருவே, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நீங்க மூலிகையை குவான் அவர்கள்கிட்ட தர சொன்னீங்கல்ல, அப்ப அது அவர் வந்து காட் ஆஃப் டிபன் மேல யூஸ் பண்ணி அவரை காப்பாத்தியும் அதே சமயத்துல அவரோட சக்திய 3 மடங்கு அதிகப்படுத்திருக்காரு. உடனே சியான் வந்து அவரோட இடத்துல இருக்கிற ரகசிய அறைக்கு போய் அந்த மூலிகையை எடுத்து பார்த்து, அப்படின்னா இது என்னோட சாபத்தை உடைக்கும்னு நான் நம்புறேன். குருவே, இப்ப என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தங்க தெய்வத்துக்கு அதை தர போறீங்களா? நீ என்னோட ஆளா இல்ல அவனோட ஆளா? வந்ததுல இருந்து அவனை காப்பாத்துறதுலயே குறியா இருக்க, இல்ல அவர் ஒரு கடவுள் மாதிரி ஒருத்தர்ல? அதான் அப்படி சொன்னேன். சரி நீ போ. உடனே அவன் போன பிறகு ஜியான் வந்து அவனோட ஃபேமிலி நினைவகத்துக்கு போய், அப்பா நான் உங்க ஆசையை நிறைவேத்திட்டேன், கூடிய சீக்கிரத்துல நம்ம குடும்பத்தோட சாபத்தை உடைக்க போறேன். இப்ப கட் பண்ணா யுஞ்சி வந்து லீசனை தாக்கி ஈவில் கிளான கைப்பற்ற முடிவு பண்றான். அதே நேரத்துல லின்னும் அவருக்கு ஹெல்ப் பண்றா. இன்னைக்கு நாம ஈவில் கிளான தாக்க போறோம். கேப்டன் என்ன சொல்றீங்க? ஏன் பயமா? பயம் இருந்தா நீங்க போலாம். கேப்டன் பயம் இல்ல, ஆனா ஈவில் கிளானுக்கும் தலைவருக்கும் நம்ம விசுவாசமா இருக்கணும், அதுதானே நம்மளோட கொள்கை. அதனால நான் இங்க இருந்து போறேன், நானும் கேப்டன். அப்ப உடனே லின் வந்து அவங்கள போட்டு அடிச்சு, இது ஒரு வழி பாது, எனக்கு நீங்க விசுவாசமானவங்களா இருக்கணும், பின் வாங்கணும்னு நினைச்சா இவங்க நிலைமைதான் உங்களுக்கும். சோ இப்ப யார் போக ஆசைப்படுறீங்க? அப்ப யுஞ்சி அங்க வந்து, லின் நம்ம 2 டீமா பிரிஞ்சு போவோம், நீ சியாவை தேடி போ, நான் லீசனை தேடி போறேன். சரி அப்படியே பண்ணலாம். அதே நேரத்துல அதாவ் கிட்ட வந்து, கேப்டன் முன்னாள் கேப்டனும் வடக்கு தலைவரும் கிளர்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. என்ன இப்ப மாஸ்டர் வேற சொர்க்க மந்திரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு, இப்ப அவர்கிட்ட நம்மளால சொல்ல முடியாது. சரி உடனே கிளர்ச்சியை நிப்பாட்டுவோம், நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு வா, நான் மாஸ்டரை பாதுகாக்க இங்கேயே இருக்க, நீ அவங்கள போய் தடு. இப்ப அதே நேரத்துல ஆயா வந்து லின்ன பாத்து, கேப்டன் இப்ப நீங்க இதை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால திரும்பி ஈவில் கிளானுக்கு வரவே முடியாது, எல்லாம் தெரிஞ்சுதான் நான் இதை பண்றேன். அப்ப அதே நேரத்துல சீமார் அவங்க போய் தாக்குறாங்க. ஆனா அவன் டிராப்பை யூஸ் பண்ணி அவங்கள தடுத்துறான். அதே நேரத்துல இன்னொரு டீம் வந்து குவான் இடத்துக்கு வர, அப்ப கேங்லிங்கும் சியாவும் அவங்களுக்கு எதிராக சண்டை போட, அதே நேரத்துல யுஞ்சி தலைமையில இருக்கிற டீம் வந்து லீசன தாக்க வராங்க. உடனே அதா வந்து அவரை தடுக்க பாக்குறான். அப்ப பயங்கரமா ஒரு சண்டையே நடக்குது. உடனே அதாவை தாக்கிட்டு யுஞ்சி உள்ள போய் லீசனோட மந்திரத்தை நிப்பாட்டுறான். லீசன், இன்னைக்கு உன்னோட சாப்டர் முடிய போகுதுடா. வடக்கு தலைவரே, உங்களை உள்ள போக விட மாட்டேன். அதாவ் பரவாயில்ல விடு, நீங்க எல்லாரும் போகலாம். லீசன், நான் உனக்கு கெட்டவன் இல்ல, சோ உன்னோட வாளை யூஸ் பண்ணி என் கூட சண்டை போடு. அதே நேரத்துல நம்ம சாயா பாத்தீங்கன்னா அவளோட பாவத்தை எல்லாத்தையுமே ரத்தத்தால சுத்த பண்ணி அங்கிருந்து ஈவில் கிளானுக்கு போக முடிவு பண்றா. ஆனா சாயா வரதுக்குள்ள ஈவில் கிளான் முழுக்க ஒரே ரத்த ஆரா ஓடும் போல. அப்ப லீசனை பாக்க லின் அங்க வரா. அவளை உள்ள போக விடாம யுஞ்சியோட சீடன் தடுக்கிறான். என்ன ஏன் தடுக்கிற? லீசனை கொல்ற வரைக்கும் யாரும் உள்ள விட கூடாதுன்னு தலைவர் சொல்லிருக்காரு. என்ன? லீசனை யாரையும் கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு போட்டு உள்ள போக. ஆனா அதான் வந்து அவளை தடுத்து, உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்த, ஆனா இப்ப உன்னோட கேவலமான எண்ணத்தால நம்ம நண்பர்களுக்குள்ளயே சண்டை வர வச்சுட்ட, அதாவ் வழிய விடு, முடியாது. உடனே லின் வந்து அதாவ அடிச்சு போட்டு உள்ள போக, நீ எதுக்கு என் கூட சண்டை போட மாட்ற, டிஃபெண்ட் மட்டும் பண்ற, என்ன அவமானப்படுத்துறியா? நான் உங்களை அவமானப்படுத்தல, உங்க மேல மரியாதை வச்சிருக்க. ஏன்னா சாயா
உங்க மேல அதிகம் பாசம் வச்சிருக்கா, அதனாலதான் உங்களை கொல்லாம இருக்க. டேய் மடையா, உன்னோட இடத்துல இந்நேரத்துக்கு சாயா இருந்தா இப்படி பேச மாட்டாங்க. இந்நேரத்துக்கு என்ன கொன்னுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா நீ இறக்க காமிக்கிற, அதான்டா எனக்கு உன் மேல வெறுப்பு வர காரணமே. அதனாலதான் உன்னை நான் தலைவனா ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி யுஞ்சி லீசனா தாக்குறான். இங்க அதே நேரத்துல குவான் வந்து ஷென்ன குணப்படுத்துற வேலையில மும்மரமா இருக்க உள்ள யாரையும் விடாம நம்ம கேங்லிங்கும் சியாவும் தடுக்க பாக்குறாங்க. அப்ப குவான் வந்து, டேய் உள்ள எவ்வளவு பிஸியா இருக்க, நீங்க என்னடா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே தாக்குறான். சந்தோஷமா இருக்குடா லீசன், நீ இன்னைக்கு சாக போற. ஆனா நீ டீமன் கிங் பையன், ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ நமுத்து போன பட்டாசுன்னு இப்பதான் தெரியுது. இதுல உனக்கு காட் ஆஃப் டீமன் ஒரு பட்டம், சாவுடா அப்படின்னு சொல்லி அவன் லீசன் கிட்ட வர, அப்ப லின் வந்து இஞ்சிய தாக்கி லீசனை காப்பாத்துறா. நம்பிக்கை துரோகி, முதல்ல லீசனை ஏமாத்தன, இப்ப என்ன உன்னை கொல்லாம விடமாட்டேன்டி. மாஸ்டர் உங்களுக்கு ஒன்னும் ஆகலல, நான் உங்களுக்காக தான் இங்க வந்தேன். பாருங்க நான் தான் உங்களுக்காக இங்க இருக்க, வேற யாரும் இல்ல. இப்ப கட் பண்ண நம்ம சாயா அந்த மரத்தாண்ட வந்து அங்கிருந்து வெளியே போறா. உடனே நம்ம சாயா ஈவில் கிளானுக்குள்ள வரா, அதுவும் நம்ம சாயா அவளோட பழைய முகத்தோட வரா. சோ இனிமே நம்ம சாயா எல்லார் கண்ணுக்கும் சியா மாதிரி தெரிய மாட்டா, சாயாவா தான் தெரியவா. நான் திரும்பி பழையபடி வந்துட்டேன். உடனே டெலிபோர்ட் பவரை யூஸ் பண்ணி போக பாக்குறா. ஆனா அவளால அவளோட பவரை யூஸ் பண்ண முடியல, ஏன்னா அவளோட சக்தி இப்ப அவளை விட்டு போயிருச்சு. சோ உடனே நடந்தே அங்க இருந்து போறா. என்ன நடக்குது, டெமனிஸ் தானே அது, இவங்க உயிரோட இருக்காங்களா? நம்ம சாயா ரொம்ப வீக்கா இருக்கா. மாஸ்டர் இப்ப உங்களை நேசிக்கிற ஒரே நபர் நான் தான். என்ன நீயா? ஆசதா. சாயா? எல்லாருமே ஷாக்காக, என்ன சாயாவா, இது உண்மையா? வாய்ப்பே இல்ல. சாயா நீ வந்துட்டியா? ஆமா நான் வந்துட்டேன். உடனே எல்லாரும் முன்னாடியும் கிஸ் பண்ண. அதை பார்த்து லின் செமைய காண்டாக, இப்ப கட் பண்ண நம்ம சீக்கி இருக்கால, அவ கியான்ஷினா ஈவில் கிளானுக்கு கூப்பிட்டு வரா. உடனே ஒரு பண்ணு கடைய பார்த்து அங்க சாப்பிட போக, என்ன இவ இப்படி கட்டு கட்டுன்னு கட்டுறா. அப்ப சில பேர் ஓடி வந்து ஈவில் கிளான்ல புரட்சி நடக்குதுன்னு லீசனை கொல்ல பாக்குறாங்கன்னு சொல்ல, ஏமா உன்னோட தலைவரை கொல்ல பாக்குறதா சொல்றாங்க, நீ என்ன இன்னும் ரெண்டு பண்ண ஆர்டர் பண்ணி சாப்பிடுற? அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவன் என்னோட மாஸ்டரை ஏமாத்தி அந்த டீமன் வலை எடுத்தான், நானே அவனை கொல்லணும்னு நினைச்சேன், இப்ப அவங்க பண்றாங்க. அப்ப இன்னொருத்த வந்து, எல்லாருமே கேளுங்க, டெமனஸ் திரும்பி வந்துட்டாங்க. என்ன மாஸ்டர் திரும்பி வந்துட்டாங்களா? உடனே சீக்கி அங்கிருந்து ஓடுறா. சரி வா நாமளும் என்ன நடக்குதுன்னு போய் பாப்போம். அதே நேரத்துல நம்ம சாயா வந்து லீசனை சிம்மாசனத்துல உட்கார வச்சு, குருவே என்ன பண்றீங்க, உங்க பதவியை அந்த நாய்க்கு தரீங்களா? அவன் ஒரு கோலை ஏமாத்துக்காரன், நம்ம ஈவல் கிளானோட விதிமுறையே மாத்தி அமைச்சவன். அவன் கோலையா? என்ன சொல்றீங்க இஞ்சி? தனியாலா போய் சவுத் மூன் செக்டையும் ஜியான் கிளானையும் வீழ்த்தினான், அப்புறம் சொர்க்கவாலை எடுத்தான், டெவில் ஸ்லேயர் ஃபார்மேஷனை உடைச்சி இப்படி பல பெரிய விஷயங்களே பண்ணி இம்மோர்டல் கிளானியே கதி கலங்க வச்சான். ஆனா குருவே இவன் உங்களை நம்ப வச்சு ஏமாத்தி டீமன் வாழை எடுத்தவன் இப்ப உங்க இடத்துக்கு வந்திருக்கான். நான் இவனை விரும்புறேன், சோ எனக்கு சொந்தமான எல்லாத்தையுமே நான் இவனுக்கு தரப்போறேன். சாயா லீசனை விரும்புறேன்னு சொன்னதும் அதை கேட்ட லின் வந்து ரொம்ப உடஞ்சி போயிடுறா. அவ கண்ல இருந்து கண்ணீர்லாம் வருது. சோ லின் கூட நம்ம லீசனை விரும்புறா. சோ அத அவளால தாங்க முடியல. சோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அடுத்த வீடியோல சந்திப்போம்.